இதை பார்க்கக்கூடிய யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும், வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய வீட்டில் இருக்கிற அனைத்து தையல் கலைஞர்களுக்கும், வெளிநாட்டில் இருக்கிற தையல் கலைஞர்களுக்கும், கடையில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோக்குள் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாக்க, இந்த கழுத்து அளவு நான் சொல்லி முடித்தேன், அடுத்தது வந்து ஷோல்டரோட அளவை சொல்லி முடித்தேன், இப்போ வந்து இது பேக்கு. இந்த பேக்கில் என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த ஆம்கோல் அளவு சில பேர் இறக்கிறது எப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த ஆம்கோல் அளவு இந்த அளவுக்கு எப்படி இறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் புரிஞ்சு வெட்டணும். இந்த ஆம்கோல் அளவை எந்த அளவுக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணி வெட்ட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ இதில் சொல்லி கொடுக்க போகிறோம். ஆம்கோல் அளவுனாக்க இந்த அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த இடம் கொடுத்து இந்த இடத்துல இந்த இடமும் இந்த இடமும் ஆம்கோல் அளவு எந்த அளவுக்கு இறக்கினா அந்த முண்டா வளைவு எப்படி கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எப்படி இறக்கிக்கணும், எந்த அளவு இறக்குனா அந்த ஆம்கோல் வளைவு நம்மளுக்கு கரெக்டாக வருங்கிறதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் சொல்ல போகிறேன். இந்த இடத்துலேருந்து எவ்வளோ இறக்கணும், நாலு இறக்கலாமா, நாலரை இறக்கலாமா, அஞ்சு இறக்கலாமா, ஆறு இறக்கலாமான்னு வரைக்கும், இந்த இடம் இருக்கு இந்த முண்டாவோட திரும்புகிற இடத்த வரைக்கும் உள்ள விஷயத்தை வந்து நம்ம இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பேக்கு. பேக்குக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த அரைஞ்சிங்கிறது பொது அரைஞ்சி எல்லா விஷயத்துக்கும் நம்ம பொதுவாக வச்சுக்கிறோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இறக்கணும் அதை வந்து எல்லோரும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது பேக்கில் நம்ம சொல்லியிருக்கோம், அதே மாதிரி ஃப்ரண்டில் சொல்ல போகிறேன். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி கழுத்து அளவு சொல்லி முடித்தோம், ஷோல்டர் அளவு சொல்லி முடித்தோம், அடுத்தது வந்து ஆம்கோல் நீளம் எவ்வளோ வைக்க போகிறோங்கிறத சொல்ல போகிறோம். இது வந்து அரைஞ்சி பொது, அரைஞ்சி பொது இந்த நீட்டத்தை எவ்வளோ வைக்க போகிறோம், இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இறக்கணும், இறக்குனா வளைவு எப்படி கரெக்டாக வருங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்போகிறது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக பருவன் இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும், ஃப்ரண்டில் எவ்வளோ இறக்கணும், பேக்கில் அதே மாதிரி இறக்கணும், பேக்லேயும் அதே மாதிரி எவ்வளோ தூரம் இறக்க போகிறோங்கிறத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது. இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோ, இதை வந்து யாரும் தவற விடாமல் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலாவையும் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு அதே மாதிரி பாடியில் அப்ளை பண்ணி பாருங்கள், முண்டாவை இறக்கி பாருங்கள், இந்த வளைவை வெட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கும், எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இங்கே இருக்கிற டெய்லர் கடையில் இருந்தாலும் சரி, வீட்டில் தைக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளும் இந்த வீடியோவை சரியாக பயன்படுத்தி பாருங்கள். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த பயன்படுறதாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் 32 வருடமாக இந்த கலையில் இருக்கேன். இது வரைக்கும் 38 வருஷம் ஆச்சு. இந்த கலையில் என்ன நான் வெட்டுனனோ என்னை வந்து இந்த தையல் கலை என்னை வாழ வச்சுருக்கு, இந்த கலையில் வந்து பெரிய உச்சத்துக்கு என்னை கொண்டு போய் வச்சுருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நான் வெட்டியிருப்பேன், எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குங்கிறத தெரிஞ்சு நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் இதை வந்து எல்லோரும் அப்ளை பண்ணி பாருங்கள், அப்ளை பார்த்து அப்ளை பண்ணி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக பயன்படும். வாருங்கள் இந்த வீடியோக்குள் செல்ல போகிறோம். வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்து இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க, எழுதி படம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். இப்போ வீடியோவை தொடர்ச்சியாக எல்லோரும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28 இன்ச் பாடி. இப்போ ஏற்கனவே நம்ம கழுத்து அகலத்தை சொன்னோம், இங்கேயும் ஃப்ரண்ட்டு பேக்கு கழுத்து அகலத்தை முதல் வீடியோவாக போட்டிருந்தோம். இரண்டாவது வீடியோவில் வந்து ஷோல்டரோட நீளத்தை போட்டிருந்தேன், 28 இன்ச் பாடிக்கு ஷோல்டரோட நீளத்தை போட்டிருந்தேன். இப்போ வந்து ஷோல்டரோட நீளம் முடிஞ்சிட்டு கை ரவுண்டு எவ்வளோ வைக்கலாங்கிறது, ஆம்கோல் வளைவு எவ்வளோ வைக்கலாம், கை முண்டா எவ்வளோ இறக்கலாங்கிற விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். 28 இன்ச் பாடி, அதை நாலாக பிரித்தா 7, 7 பாதி 3.5, இது ஒரு ஃபார்முலா. 3.5 முக்கால் இன்ச் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4.25, 4.25 வரும், 4.5 வரும், இப்படி மாதிரி முண்டா வரும். மேலே அரைஞ்சி தையல் கிடையாது, இந்த அரைஞ்சி தையல் பொதுவானது. அதுக்கப்புறம் 4.25, 4.5 இறக்குங்க, 4.25, 4.5 இறக்குங்க. 28 இன்ச் பாடிக்கு இதை வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவையே இல்லை, இந்த 4.25, 4.5 மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா வேணும்னா ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. இது வந்து பேக்கு. பேக்கில் முண்டா இறக்குறது இங்கேருந்து 4.25, இங்கேருந்து 4.5, இந்த அரைஞ்சி இல்லாமல். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4.25, இங்கேருந்து இது வரைக்கும் 4.25, இந்த மாதிரி இங்கே பேக்கில் வைக்கிறத விட அரைஞ்சி ஃப்ரண்டில் கம்மி பண்ணிடுங்க. முண்டாவோட இறக்கத்தை எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்று ஒரே மாதிரி சரிசமமாக வைக்காதீங்க. இப்போ பேக்கில் என்ன வைக்கிறோமோ அதை விட அரைஞ்சி கம்மி பண்ணிங்க, 4.25 கம்மி பண்ணிக்கோங்க.
ரைட்டா? இப்போ வந்து நான் 4 இன்ச் தான் கம்மி பண்ணியிருக்கேன், சின்ன பாடினால 4 இன்ச். பெரிய பாடி வரும்போது 6 இன்ச் 6 இன்ச் கம்மி ஆகிட்டே இருக்கும். இப்போ 28 இன்ச் பாடிக்கு முண்டா இறக்குறது எப்படின்னு இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன், அந்த ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது 30 இன்ச் பாடி. 30 இன்ச் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 4 பிரித்தா 7.5, 7.5 பாதி 3.75, 3.75 முக்கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4.5 வரும், 4.5 வரும், 5 வரும் முண்டா. இது வந்து எப்படின்னா ஷோல்ட்ரு வந்து ஷோல்ட்ரு வந்து மேலே ஏறுனா இப்படி வரும், ஷோல்ட்ரு வந்து இறங்கினா இப்படி வரும். இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் வெட்டணும். ரெண்டு விதமாக முண்டா வரும், 4.5, 5. இதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. இது தேவையில்லை, அந்த ஃபார்முலா தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஃபார்முலாவோட நான் சொல்கிறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 4.25, 4 பேக் வந்து 4.5, ஃப்ரண்ட்டு வந்து 4.25, 4.75 முண்டா இறக்கும். இதிலிருந்து தான், இதிலிருந்து இதுக்குள்ளே, இதிலிருந்து இதுக்குள்ளே. நீங்கள் இது அரைஞ்சிங்கிறது பொதுவான விஷயம், அரைஞ்சிங்கிறது தையலுக்கு எல்லா விதத்துலையும் வச்சுருங்க. இந்த அரைஞ்சிங்கிறது சேர்க்காதீங்க, சேர்த்தா இந்த அரைஞ்சு சேர்த்தா அந்த 5 இன்ச் வரும், 5.5 வரும். அதனால் இந்த அளவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த அளவை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 30 இன்ச் பாடிக்கு 4.5 பேக்கு, ஃப்ரண்டில் வந்து 4.25, 4.75 வச்சுக்கோங்க, 4.25, 4.75 வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து 32 இன்ச் பாடி சொல்ல போகிறேன், பார்த்துருவோமா. அடுத்து 32 இன்ச் பாடி சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ 30 சொல்லி முடித்தோம், அடுத்து 32. 32 இன்ச் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி 32, அதை 4 பிரித்தோம்னா 8, 8 பாதி 4, 4 ஒரு 3/4 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 3/4 ப்ளஸ் பண்ணால் 4.75, 4.75 வரும், 5 வரும். இது வந்து கழுத்து கழுத்து கம்மியானால் எப்படி வரும், கழுத்து பெருசானால் எப்படி, கழுத்து கீழே இறங்கினா எப்படி வருங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ரெண்டு விதமாக முண்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32 இன்ச் பாடிக்கு 4.75 முண்டா இறக்கும், 5 இன்ச். இந்த கழுத்து இறங்கினதை பொறுத்து, கழுத்து மேலே போனால் கழுத்து இறங்கினா இந்த ரெண்டு வித்தியாசம் காமிக்கும். இங்கேருந்து தான் 4.75, 5. அதே மாதிரி இங்கே ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.5, 4.75. இங்கே என்ன இருக்கோ அதை விட நான் கம்மியாக தான் போட்டிருப்பேன். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க, 4.25 கம்மி பண்ணியிருப்பேன். 32 இன்ச் பாடிக்கு 4.25 கம்மி பண்ணிக்கலாம், 4.25, 4.5 வச்சுக்கலாம், 6 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம், இப்படியும் கம்மி பண்ணிக்கலாம், இப்படியும் கம்மி பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாக வந்து 32க்கு மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 34 இன்ச் பாடி. 34 இன்ச் பாடிக்கு வந்து 34, 4 பிரித்தா 8, 8.5 பாதி 4.25, 4.25 அரைஞ்சு தான் ப்ளஸ் பண்ணணும், 6 இன்ச் ப்ளஸ் பண்ணால் 4.75, 5, 4.75, 5. இங்கேருந்து தான், இங்கேருந்து இது வரைக்கும், இது 6 இன்ச்ங்கிறது பொது, இதுலேயும் 6 இன்ச் பொது, 4.75, 5. முண்டா இறக்கம் இதுக்குள்ளே தான் வரும், 34 இன்ச் பாடி இந்த முண்டா இறக்கம் இதுக்குள்ளே தான் வரும். அது மாதிரி ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.5, 4.75 தான் போட்டிருப்பேன், 4.25 குறைச்சிருப்பேன். இப்படியும் குறைக்கலாம், 4.25 குறைக்கலாம், 4.5 வச்சுக்கலாம், 6 இன்ச் குறைக்கிறதால தான் வச்சுக்கலாம், 4.25 குறைக்கிறதா தான் குறைச்சிக்கலாம். இது வந்து எப்படி வரப்போதோ வாடிக்கையாளர் கழுத்து வர்றதை வச்சு தான் இது. அவங்கவுங்க இந்த 34 இன்ச் பாடியில் கிளாமராக வர்றவங்களும் இருப்பாங்க, வயசானவங்க வருவாங்க, குண்டா வர்றவங்களும் இருப்பாங்க. இந்த 3 விதமாக வரும்போது இந்த கழுத்தோட முண்டாவோட வியூஸ் வந்து மாறும். இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே 4 இன்ச் குறைக்கலாமா 6 இன்ச் குறைக்கலாமாங்கிறத குறைச்சி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த விடையை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க, இந்த விடையை மட்டும் எழுதினா போதும், இது தேவையில்லை, இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் சொல்லியிருக்கேன், 34 இன்ச் பாடிக்கு 4.75, 5, ஃப்ரெண்டில் வந்து 4.5, 4.75, 4.5, 4.5. இந்த 4 இன்ச் கம்மி பண்ணி வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம், 6 இன்ச் கம்மி பண்ணி வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வைக்க போகிறோங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லித்தரப்படும். இப்போ இந்த முண்டா இறக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன், அடுத்தது 36 இன்ச் பாடிக்குள்ளே சொல்ல போகிறேன். 36 இன்ச் பாடி. 36 இன்ச் பாடி வந்து 36, 4 பிரித்தா 9, 9 பாதி 4.5, 4.5 அரைஞ்சு மைனஸ் பண்ணால் 5, 5, 5.25. இப்படி தான் முண்டா இறக்கம் வரும். கழுத்து ஏறுனா என்ன, கழுத்து இறங்கினா என்னங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த முண்டா இறக்கங்கள் வரும். 5 இன்ச் முண்டா இறக்குறோம், 5.25 இறக்குறோம். இந்த 6 இன்ச் பொது, இதிலிருந்து இது வரைக்கும் இந்த முண்டா வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் 5, 5.25 இறக்கிக்கலாம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4.5, 4.5, 4.5 அரைஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டை வந்து 5 மைனஸ் பண்ணிக்கோங்க, 5 மைனஸ் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது பெரிய பாடி வர வர 5 மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது 38 இன்ச் பாடி. 38 இன்ச் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38, 38, 4 பிரித்தா 9.5, 9.5 பாதி 4.75, 4.75 அரைஞ்சு ப்ளஸ் பண்ணால் 5.25, அதோட 5.25 வரும், 5.5 வரும். 5.25 வச்சுருக்கேன், 5.5 வச்சுருக்கேன். இங்கேருந்து தான், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அந்த 5.5ங்கிறது பொது, 5.25, 5.5 முண்டாவோட இறக்கம், முண்டாவோட வளைவு, முண்டாவோட இறக்கம், இறக்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இறக்கத்தை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இறக்கத்தை இறக்கி கரெக்டாக வச்சிங்கன்னா 5.25, 5.5 வச்சுக்கலாம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நாலே முக்கால் அஞ்சு, நாலே முக்கால் அஞ்சு முண்டாவோட இறக்கம், இறக்கம் அந்த அளவு வச்சு டிராயிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஆம்கோல் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இது வந்து 38 இன்ச்சு பாடிக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 40 இன்ச்சு பாடி, 40 இன்ச்சு பாடிக்கு பாருங்கள் தெளிவாக, 40 இன்ச்சு பாடிக்கு 40 நாலாக பிரிக்கிறோம். 40 நாலாக பிரித்தோம்னாக்க 10, 10 பாதி 5, 5 மைனஸ் அரை, 5.5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 40 இன்ச்சு பாடிக்கு 5.5 வரும், 5.75 வரும், 5.75 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 5.75 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஆம்கோல் இறக்கும், இந்த அரைஞ்சிங்கிறது பொது, 5.5 வரும், 5.5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்டில் வந்து 5.5 ரெண்டு விதமாக ஃப்ரெண்டில் வரும், ஃப்ரெண்டில் வந்து அரைஞ்சி மைனஸ் பண்ணிக்கலாம், அரைஞ்சி மைனஸ் பண்ணால் சிறப்பாக இருக்கும் 40 இன்ச்சு பாடிக்கு. அதே மாதிரி 42 இன்ச்சு பாடி, 42 இன்ச்சை வந்து நாலாக பிரித்தா 10.5, 10.5 பாதி 5.5 அரைஞ்சி ப்ளஸ் பண்ணுறோம், 5.75 வரும், 5.5 வரும், 5.5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 5.75 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முண்டா பெரிய பெரிய பாடி போக போக முண்டா இறக்கம் அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். அதனால் 5.75 வரும், 5.5 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன சார் பெரிய பாடியாக இருக்குது, 42 இன்ச்சு பாடி இருக்குது, முண்டா இறக்கம் கூட சொல்லாமல் கம்மியாக சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க. ஆனால் பாடி பெருசாக பெருசாக முண்டாவோட ஏற்றம் மேலே ஏற்றிக்கிட்டு தான் இருக்கணும், குறைச்சி தான் விட்டணும், ரொம்ப இறக்கி வர்றதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.5 அரைஞ்சி மைனஸ் பண்ணிங்க, ஃப்ரெண்டு வந்து 5.5 குறைச்சிட்டேன். இங்கே என்ன வைக்கிறோமோ அதை விட இங்கே அரைஞ்சி கம்மியாக வைங்க, அரைஞ்சி கம்மியாக வச்சா சிறப்பாக இருக்கும். முண்டாவோட இறக்கம் தான் நான் சொல்லியிருக்கேன், ஆம்கோலோட இறக்கம், ஆம்கோல் இறக்கம் இந்தளவுக்கு இந்தளவுக்கு உள்ள விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அரைஞ்சிங்கிறது பொது, அரைஞ்சிங்கிறது பொது, பொதுவான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், அரைஞ்சி எல்லாருக்கும் பொது. இந்த முண்டாவோட இறக்கத்தை இந்த ஃபார்முலாவை மட்டும் எழுதிக்கிங்க, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவையில்லை, இதை மட்டும் இந்த விடையை மட்டும் எழுதிக்கிங்க சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் 42 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ 44 பற்றி சொல்ல போகிறேன். இப்போ 44 நாலாக பிரித்தா 11 மைனஸ் 11 ரெண்டாக பிரித்தா 5.5 கால் இஞ்சி பண்ணால் 5.75 வரும், 5.75 5.5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறையுமே தவிர கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய ஜாக்கெட் வரும்போது 6 இன்ச்சிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது, குறையும் கூடாது. 5.5 எழுதிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5.75 அஞ்சே கால், 5.5 ஃப்ரெண்டில் வந்து அரைஞ்சி மைனஸ் பண்ணி வச்சுங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அரைஞ்சிங்கிறது பொது, 44 இன்ச்சு பாடிக்கு இந்த முண்டா தான் வரும், அதுக்கு அதோட கீழே இறங்காது, இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா முண்டா இறங்கிச்சுன்னா ஆம்கோல ரவுண்டு பெருசாக வந்துடும். அதனால் இதை கவனமாக பாருங்கள், பெரிய பாடி போகும்போது சின்னதாக தான் வரும், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். 46 இன்ச்சு பாடி, அதை வந்து 11.5 நாலாக பிரித்தா 11.5 பாதி 5.75 ப்ளஸ் கால் 6 இன்ச்சு வரும், 5.75 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முண்டா இறக்கம் வந்து இதிலிருந்து இது வரைக்கும், இது வந்து அரைஞ்சிங்கிறது பொது, 5.75 6 ரெண்டு விதமாக இந்த இடத்துல இறக்கலாம். கழுத்து வர்றதை பொறுத்து, கழுத்து ஏறுனா எப்படி வச்சுக்கலாம், இறங்கினா எப்படி வச்சுக்கலாங்கிறத இதை வச்சு நீங்கள் மெயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 5.5 அரைஞ்சி மைனஸ் பண்ணி விட்டினா நல்லாயிருக்கும். இந்த அரைஞ்சி பொது, இதிலிருந்து இது வரைக்கும் தான், இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் தான் அந்த முண்டா இறக்கத்தை சொல்லியிருக்கேன். இந்த இது பிரகாரம் நீங்கள் வாய்ப்பாடத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 48 இன்ச்சு பாடி, 48 இன்ச்சு பாடிக்கு வந்து நாலாக பிரித்தா 12 பாதியாக பிரித்தா 6 ஒரு கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் 6.5 வரும், 6.5 வச்சுக்கலாம், 6 வரும், 6.5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முண்டா கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பெரிய பாடி போக போக முண்டா வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இங்கே 5.5 பொது, 6.5 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம். அதேமாதிரி ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 அரைஞ்சி மைனஸ் பண்ணி விட்டுங்க, முண்டா வந்து அரைஞ்சி மைனஸ் பண்ணுங்க. இந்த அரைஞ்சி இல்லாமல் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும், இந்த இடம் வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆம்கோல் இறக்கம் இறக்கம். அதே மாதிரி 50 இன்ச்சு பாடி, 50 இன்ச்சு பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 நாலாக பிரித்தா 12.5 வந்து அதை பாதியாக பிரித்தா 6.5 6.5 கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் 6.5 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது 50 இன்ச்சு பாடி, 50 இன்ச்சு பாடி இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஆம்கோல் இறக்கும், இந்த 6 இன்ச்சு தனியாக, 6 இன்ச்சு இறக்கலாம், 6.5 இறக்கலாம், ரெண்டு விதமாக முண்டாவை இறக்கிக்கலாம். கழுத்து எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இறக்கங்கள் மாறுபடும். அதே மாதிரி ஃப்ரெண்டில் வந்து 5.5 6 இது பேக் அளவு, இது ஃப்ரண்ட் அளவு. அதேமாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் தான் ஆம்கோல் இறக்கம், இந்த அரைஞ்சிங்கிறது தனியாக வச்சுக்கோங்க.
இப்போ எல்லாமே 50 இன்ச்சும் பாடி வரைக்கும் ஃப்ரண்ட்டும் சொல்லியிருக்கேன், பேக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்லியிருக்கேன். முண்டாவோட இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தளவை சொன்னோம், ஷோல்டர் அளவு நீளத்தை சொன்னேன், இப்போ ஆம்கோலோட இறக்கத்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாடி லூஸ் வைக்கிறது வந்து டிராயிங் ப்ரார். இது மூணு தான் முக்கியமான விஷயம். இந்த மூணு முக்கியமான விஷயத்தை வந்து எல்லாருமே இந்த மூணு வீடியோவும் தெளிவாக பார்த்துட்டு இது இதே மாதிரி நீங்கள் வந்து ஆம்கோல் இறக்கத்தை வச்சு பாருங்கள், ஷோல்டரோட நீளத்தை வச்சு பாருங்கள், கழுத்தோட அகலத்தை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அதில் உண்மை தெரியும். இது மாதிரி நீங்கள் ஒரு ஜாக்கெட்டை வெட்டி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இந்த வீடியோக்களை நீங்கள் தான் வந்து உண்மை என்ன உண்மை என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வெட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இது இதுக்குள்ளே நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமும் கடக்குள்ளே நடக்கிற ரகசியம். ஏன்னா நீங்கள் ஃபார்முலா பிரகாரம் வைக்கிறதுக்கும் இந்த பாடியை கணக்கீடு பண்ணி அதுக்குள்ளே ஒரு ரகசியத்தை வச்சு பாடி எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்கோலை இறக்கி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இது வந்து ஒரு பொதுவான நீதியாக நான் சொல்லியிருக்கேன். இது பிரகாரம் நீங்கள் வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெற்றியாளர் ஆவதுக்கு உதவியாக இருக்கும். இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் இங்கு பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம்.